தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி. 2024-25 நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. சமத்துவ நோக்கில் மகளிர் நலம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். 1,15,00,000 குடும்பங்களுக்கான ரூபாய் 13,720 கோடி நிதி ஒதுக்கீடு. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம எலெக்ஷன் டாக்ஸ் 2024 பகுதியில் நடிகர் மன்சூர் அலிகானோட அரசியல் பயணம் குறித்து தான் வந்து பார்க்க போறோம். சமீபத்தில் வந்து தேர்தல் ஆணையத்தில் வந்து இந்திய ஜனநாயக புலிகள் அப்படின்ற தன்னோட புதிய கட்சியை வந்து நடிகர் மன்சூர் அலிகான் வந்து பதிவு செஞ்சிருந்தாரு. தொடர்ச்சியா வந்து பிப்ரவரி 24 அந்த கட்சியோட முதல் மாநாடு அப்படின்றது வந்து சென்னை பல்லாவரத்தில் வந்து நடைபெற்றது. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து கண்டிப்பா வந்து போட்டியிடுவேன், கூட்டணி உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து வந்து பிறகு அறிவிப்பேன் அப்படின்ற மாதிரி கருத்து தெரிவிச்சிருந்தாரு. வரும் தேர்தலில் வந்து ஆரணி தொகுதியில் போட்டியிட போவதாகவும் வந்து அறிவிச்சிருக்காரு. தற்போது மன்சூர் அலிகான் பயணிச்சுட்டு வர இந்த கட்சி அப்படின்றது மன்சூர் அலிகானோட அந்த அரசியல் பயணத்தில் முதல் கட்சியும் இல்லை, அதே போல ஆரணி தொகுதியில் அவர் போட்டியிட போறது அப்படின்றது வந்து முதல் தேர்தலும் இல்லை. கிட்டத்தட்ட வந்து பல தேர்தல்களில் வந்து மன்சூர் அலிகான் போட்டிட்டு இருக்காரு, அதே போல பல கட்சிகளையும் வந்து அவர் பயணித்திருக்காரு. அந்த விஷயங்கள் குறித்து தான் வந்து இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 80களின் தொடக்கத்திலே வந்து மறைந்த தமிழ் புலவர் பெருஞ்சத்தனார் அவர் அரசியலால் ஈர்க்கப்பட்டு அரசியல் களத்துக்கு வந்து மன்சூர் அலிகான் வந்து வந்துட்டாரு. 84 அந்த காலகட்டத்தில் வந்து தமிழ் பேரரசு அப்படின்ற அமைப்பை வந்து தொடங்கி மன்சூர் அலிகான் வந்து நடத்திட்டு வராரு. 90கள் ஆரம்பத்தில் அவருக்கு வந்து திரைப்பட வாய்ப்பு அப்படின்றதும் கிடைக்குது. 91 கேப்டன் பிரபாகரன் படமும் வெளியாகி மிகப்பெரிய அளவுக்கு வந்து தமிழ் திரையுலகில் வந்து மன்சூர் அலிகான் வந்து கவனம் பெறார் அப்படின்ற விஷயங்களையும் நம்ம பார்க்கிறோம். 89 பாட்டாளி மக்கள் கட்சி வருது. 92 வந்து தன்னை வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைச்சுக்கிட்டு தொடர்ச்சியாக வந்து பயணிச்சுட்டு வராரு. அதே போல 99 அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக வந்து பாமகவில் இருந்து விலகி டாக்டர் கிருஷ்ணசாமி அவரோட புதிய தமிழகம் கட்சியில் வந்து மன்சூர் அலிகான் சேர்ற விஷயங்களை பார்க்கிறோம். 1999 நடைபெற்ற தேர்தலில் வந்து புதிய தமிழகம் சார்பாக பெரியகுளம் அப்போதைய பெரியகுளம் தொகுதியில் டிடிவி தினகரன் போட்டியிடும் போது அவரை எதிர்த்து வந்து மன்சூர் அலிகான் வந்து போட்டியிடுறாரு. கிட்டத்தட்ட 90,000 வாக்குகள் வந்து மன்சூர் அலிகான் அந்த தேர்தலில் வந்து பெற விஷயங்களையும் பார்க்கிறோம். திமுக சார்பாக ஒரு வேட்பாளர் நிற்கிறாங்க, அதிமுக சார்பில் டிடிவி தினகரன் நிற்கிறாரு. 3வது வேட்பாளராக களமிறங்கி கிட்டத்தட்ட வந்து 90,000 வாக்குகளை மன்சூர் அலிகான் பெற விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். தொடர்ச்சியாக புதிய தமிழகம் கட்சியிலிருந்து வெளியேறி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வந்து மன்சூர் அலிகான் பயணிக்கிறாரு. பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்தும் வெளியேறி தனியாக வந்து மன்சூர் அலிகான் வந்து பயணிக்க ஆரம்பிக்கிறாரு. 2009 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் திருச்சியில் வந்து மன்சூர் அலிகான் போட்டியிடுறாரு. அவரால் 2,500 வாக்குகள் அப்படின்ற அளவுக்கு தான் வந்து பெற முடியுது. அதனை தொடர்ந்து 2011 தேர்தலையும் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில் வந்து மன்சூர் அலிகான் போட்டியிடுறாரு. அங்குமே கூட 1,000 குறைவான வாக்குகள் அப்படின்றது தான் வந்து மன்சூர் அலிகான் பெறாரு. தொடர்ச்சியாக தனியாக சிறு சிறு அமைப்புகள் தனியாக பயணிச்சுட்டு வந்த மன்சூர் அலிகான் வந்து பிறகு வந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து இணையிற விஷயங்களையும் நம்ம பார்க்குறோம். நாம் தமிழர் கட்சி சார்பாக 2019 திண்டுக்கல் தொகுதியில் வந்து மன்சூர் அலிகான் போட்டிடுறாரு. கிட்டத்தட்ட 55,000 வாக்குகள் வந்து அந்த தேர்தலில் வந்து மன்சூர் அலிகான் பெற விஷயங்களை நம்ம பார்க்குறோம். நாம் தமிழர் கட்சியில் பயணிச்சுட்டு வந்த மன்சூர் அலிகான் சரியாக 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அந்த கட்சியிலிருந்தும் வெளியேறாரு. சேப்பாக்கம் தொகுதியில் வந்து போட்டியிடுறதுக்கு இடம் கேட்டதாம் கிடைக்கல உள்ளிட்ட விஷயங்கள் வந்து அப்போது பேசப்பட்டன. ஆனால் வந்து அப்போது நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறி தமிழ் தேசிய புலிகள் அப்படின்ற ஒரு கட்சியை வந்து மன்சூர் அலிகான் வந்து தொடங்குறாரு. தொடர்ச்சியாக அந்த கட்சியின் சார்பாக 2021 தேர்தலில் தொண்டாமுத்தூர் தொகுதியில் வந்து அப்போதைய அதிமுக அமைச்சர் வேலுமணி எதிர்த்தும் மன்சூர் அலிகான் வந்து போட்டியிடுறாரு. அப்போதும் கூட 500 குறைவான வாக்குகளை தான் வந்து மன்சூர் அலிகான் வந்து பெறாரு. தொடர்ச்சியாக வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ஆரணி தொகுதியில் போட்டியிட போறதாகவும் மன்சூர் அலிகான் வந்து அறிவிச்சிருக்காரு. அப்படி தேர்தல் களம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலும் கிட்டத்தட்ட 1999 பெரியகுளம்ல தொடங்கி தற்போது ஆரணியில் போட்டியிட போவது வரை கிட்டத்தட்ட வந்து 6 தேர்தல்களில் வந்து மன்சூர் அலிகான் வந்து எதிர்கொண்டிருக்காரு அப்படின்ற விஷயங்களை தான் வந்து நம்ம சொல்லணும். அதே போல தமிழ் பேரரசு அப்படின்ற அமைப்பு அதையும் தாண்டி அரசியல் கட்சி அப்படின்னு பார்த்தோம்னா பாட்டாளி மக்கள் கட்சி, புதிய தமிழகம், விடுதலை சிறுத்தைகள், நாம் தமிழர் அப்படின்னு பல்வேறு அரசியல் கட்சிகளையும் மன்சூர் அலிகான் வந்து பயணிச்சிருக்கிற விஷயங்களையும் பார்க்கிறோம். அது தவிர அவரும் தன் தலைமையில் வந்து 2 அமைப்புகளை தொடங்கி நடத்திட்டு வந்த விஷயங்களையும் வந்து நம்ம பார்க்கிறோம். மேலும் இது போன்ற அரசியல் வீடியோகளுக்கு புதிய தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி. 2024-25 நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. சமத்துவ நோக்கில் மகளிர் நலம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். 1,15,00,000 குடும்பங்களுக்கான ரூபாய் 13,720 கோடி நிதி ஒதுக்கீடு.